ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கை ஷோரூமில் சர்வீஸ் கொடுக்க போகும்பொழுது அத்தரைஸ்டு டீலர்கிட்ட கொடுக்கறது நல்லதா இல்லை வெளியில் லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுக்கறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க அத்தாரைஸு டீலரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிஎஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பஜாஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவிஎஸ்சில் இருக்க எல்லா பைக்ஸையும் பற்றி மெக்கானிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி ப்ராப்பராக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் ஒரு மெக்கானிக்கை செலக்ட் பண்ணுவாங்க அதனால் பைக்கை சர்வீஸ் கொடுக்க போகும்போது லோக்கல் மெக்கானிக்கை விட ஒரு ஷோரூம் மற்ற டீலர் டீலர்கிட்ட இருக்க மெக்கானிக்கு அந்த ஷோரூமில் இருக்க பைக் பற்றி எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கும் லோக்கல் மெக்கானிக்கு அப்பேச்சை பற்றி தெரிஞ்சதை விட ஒரு டிவிஎஸ் ஷோரூமில் இருக்க மெக்கானிக்கு அப்பேச்சை பற்றி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பைக் எடுத்தாலுமே ஒரு மொதல் மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இல்லை ஆறு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கும்பொழுது நமக்கு வாட்டர் வாஷ் ப்ளஸ் லேபர் சார்ஜ் இது ரெண்டும் வாங்க மாட்டாங்க அதனால் ஃப்ரீ சர்வீஸ் முக்கிய வரைக்கும் மாச்சும் நம்ம அத்தரைஸ்ட் டீலர்கிட்டே சர்வீஸ் கொடுத்தோன்னா நல்லது அதே மாதிரி பைக் வாங்கும் பொழுது சில முக்கியமான பார்ட்ஸுக்கு வேரண்ட்டி கொடுப்பாங்க வேரண்டி நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக அந்த டீலர் கிட்டே நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வேரண்ட்டியை கிளைம் பண்ண முடியும் இல்லைனா கிளைம் பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம டீலர் கிட்டே பைக்கை சர்வீஸ் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா நல்லது பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது விலை ஒரு ஷோரூம் ஷோரூமில் இருக்க சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு ஒரு அசசரிஸ் வாங்குகிறோம் அப்படின்னா வெளியில் அதே கம்பெனி அதே குவாலிட்டியோட வாங்கினோன்னா விலை வெளியில் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சர்வீஸ் சென்டர் ஷோரூமில் இருக்க சர்வீஸ் சென்டரில் விலை அதிகமாக வச்சுருப்பாங்க ஏன் இந்த மாதிரி விலை அதிகமாக இருக்குதுன்னு கேட்டோன்னா நாங்கள் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறோம் இது வெளியில் கிடைக்காது அந்த மாதிரி மலுப்பாவங்கள தவிர கரெக்டான பதிலே அவங்க சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி சில ஷோரூமில் எல்லா ஷோரூம்லேயும் இல்லை சில ஷோரூமில் நிறைய விஷயங்களை நம்மளை ஏமாற்றுவாங்க ஏர் ஃபில்டர் மாற்றிருக்கவே மாட்டாங்க ஆனால் ஏர் ஃபில்டர் மாற்றுன மாதிரி பில் போட்டு நம்ம கையில் கொடுப்பாங்க நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றுறாங்களா என்னான்னு பைக்கை தொடர்ந்து பார்க்கறது கிடையாது இதுவே வெளியில் ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு அசசரிஸும் நம்மளே வாங்கி கொடுத்து பக்கத்தில் உட்காந்து மாத்துறங்களா எல்லாம் அப்படின்னு கவனிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களில் சில ஷோரூம் வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றுவாங்க அதேமாதிரி ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஷோரூமில் கொண்டு போய் விடுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்பவே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஷோரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கு இத்தனை பைக் ஒரு பைக் சர்வீஸ் பண்ணி கொடுத்தார் அப்படின்னா இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு அவருக்கு ஒரு விலை இருக்கும் அதனால் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து டைம் ஆகக்கூடிய ப்ராசஸ் அவர் வந்து பண்ண மாட்டார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பைக் வந்து ஹேம்பர் பெண்டாயிருச்சு அப்படின்னா ஷோரூமில் போய் கொடுக்குறேங்க அப்படின்னா பெண்டை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நிமித்து கொடுக்கணும்னா அவர் ட்ரை பண்ண மாட்டார் பெண்டெல்லாம் எடுக்க முடியாது புதுசாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிடுவார் அதுவே லோக்கல் மெக்கானிக்கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவார் நம்மளோட செலவை குறைக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணி பார்ப்பார் முடியாத பட்சம் வேறு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவார் இந்த மாதிரி சில ரிஸ்க் டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் ஷோரூமில் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் படுவாங்க அதனால் சில பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா நான் புது பைக் வாங்கியிருக்கேன் என்னோடய பைக் எனக்கு மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதனால விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் ஷோரூம்லேயே கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கரெக்டாக ஷோரூம்லேயே இல்லை நான் லோக்கல் மெக்கானிக்கிட்டே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரே மெக்கானிக்கிட்ட கொடுங்க ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு மெக்கானிக்கை மாற்றாமல் ஒரே மெக்கானிக்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணு இன்ஜின் ஆயில் அப்படின்னு வரும்பொழுது உங்கள் ஷோரூமில் உங்கள் பைக்குக்கு எந்த ஆயில் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் லோக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு வேறு இன்ஜின் ஆயில் மாற்றி யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்தினா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி